இன்றைக்கு ஒரு சில முக்கியமான கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். என்னோடு கூட ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் நாம் அடிக்கடி வாசித்த வேத பகுதி தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இதிலிருந்து ஐந்து வித முக்கியமான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த போறார். The fivefold secrets in Jabez prayer. யாபேசின் ஜபத்தில் இருக்கிற ஐந்து ரகசியம். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் வந்து கேட்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே ஒரு மனிதன் ஜெபித்த போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேருக்கு உங்க ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படுகிற ஜெபமா இருக்கணும்ன்றாங்களா? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்படியே கை வைத்துட்டு சொல்லுங்க, என்னுடைய ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார், இன்று முதல் உங்கள் வாழ்வில் உங்கள் ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்க போகிறது. கரங்களை தட்ட முடிந்தால் கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். உங்கள் ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிற ஜெபமாக மாறப்போகிறது. அதை கவனமா இன்னைக்கு கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்க கவனமா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த ஒன்று நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரம் வரை 500 பெயர்கள் வருகிறது. அவன் இவனை பெற்றான் அப்படி இப்படின்னு லிஸ்ட் நிறைய வருது. இந்த அதிகாரத்தை யாரும் வந்து சரியா வாசிக்க மாட்டாங்க, வாசிக்க முடியாது. ஒன்று நாளாகமும் முதலாம் அதிகாரம் 1 முதல் 9 அதிகாரம் வரை பெயர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா உதாரணத்துக்கு அப்படி எடுத்துக்கிடுங்களேன். முதல் வசனத்தை வாசித்தா ஆதாம், சேத்து, ஏனோ சென்றிருக்கிறது. 9 அதிகாரம் கடைசி வசனத்துக்கு வந்து பாருங்க, அங்கேயும் எதோடு முடியுது, ஆத்சேலுக்கு. 9 அதிகாரம் கடைசி வசனம் ஆத்சேலுக்கு அப்படி முடியுது. 9 அதிகாரமும் வெறும் பெயர் தான். இந்த 9 அதிகாரம் வெறும் பெயராக எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்துல இதை எழுதி கொண்டிருந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலை ஏவினார். சாமுவேலே, நீ எழுதும் போது இந்த 9 அதிகாரத்தில் ஒரு ஆளை நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், அவனை நீ எழுது. அவன் மூலமா என் ஜனங்கள் என்ன செய்யப்பட போறாங்க, ஆசீர்வதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி திடீரென்று உடனே சாமுவேல் எழுத ஆரம்பிச்சார். எங்கூட சேர்ந்து வாசிக்க முடியுமா உங்களால? 4 அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. 1 4 4 அதிகாரம் 9 10 சத்தமா எல்லாரும் வாசிக்கணும். யாபேஸ் சகோதரரை பார்க்கலும் இருந்தான், ஆனால் அவன் தாய் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரேரனை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு விலைக்கு காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 3 தடவை சொல்லுவோம், அவன் வேண்டிக் கொண்டதை சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்லுங்க, நான் இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் ஜெபித்த இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், நான் அற்புதத்தை பெறுவேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த யாபேசுடைய ஜபத்துல முதல் ஜபம் என்ன? முதல் இந்த ஜபத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரகசியம், அவன் ஜபம் பண்ண பாயிண்ட்டை பத்தி நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம், நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா கடந்த நாட்கள் எங்கள்கிட்ட காத்திருந்த போது தேவன் எங்கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? என் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு 1 நாளாகமத்துல ஒருத்தனை ஜெபிக்க வச்சேன், அவனை உனக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆண்டவர். உடனே பார்த்த ஆண்டவர் காமிச்சா, நான் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், எப்படி ஆண்டவரே என்று ஆவியானவரோடு கேட்ட போது, நான் தியானித்த போது அவர் சொன்ன முதல் காரியம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா? இந்த உலகத்துல யாராவது துக்கத்திலிருந்து ஜெபம் பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், துக்கத்தில் இருக்கிறவன் எவனா ஜெபம் பண்ணுவான ஒழுங்கா? நீங்களே பேசாம இருக்கீங்க பாருங்க, யாரால என்ன செய்ய முடியாது?
ஒரு வீட்ல ஒரு டெத்ல இருக்காங்க அவங்க வீட்ல போய் ஜெபம்னு சொல்லுங்க பாஸ்டே அங்க ஜெபம் பண்ண முடியல பெட்டி தூக்குறதுனால படுற பாட்டு பெரிய பாடு இப்படி இருக்கு நல்லா கவனிங்க எல்லாரும் துக்கத்துல யாராவது ஜெபிக்க முடியுமா ஆனா ஒரு மனிதன் ஜெபித்தான் அவன் தான் யாபேஸ் அவனாக அவன் ஜெபிக்கவில்லை அவனை பரிசுத்த ஆவியானவர் தூண்டினார் எப்படி சொல்லுங்க தூண்டினார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா He was inspired by the Holy Spirit. Romer 8:26 வாசிங்க அதத்தம் பரிசுத்த பவுல் சொல்கிறார் நீங்கள் என்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கும்போது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஹல்லேலூயா இன்னைக்கு இந்த செய்தி மிக முக்கியம் காரணம் Holy Spirit inspired a person to pray in the Old Testament. That is Jabez. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஏவினார். அந்த மனிதன் ஜெபித்தான். துக்கத்தோடு இருக்கிற எந்த மனுஷனும் ஜெபம் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை ஜெபிக்க வைத்தவர் இன்னைக்கு நமக்குள்ள இறங்கிட்டாரு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு துக்கத்தின் மத்தியில் இல்ல நல்ல சாப்பிட்டு சுகமா இருந்தா கூட அழுது கொண்டு ஜெபிக்கிற வல்லமை அவர் தருவார் கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்து ஆமென் சொல்லுவோம் ஹல்லேலூயா யாருடைய ஜெபம் தேவனால் ஏற்கப்படுகிறது யார் ஜெபத்தை கத்தர் கேட்க முடியும் அப்படின்னா மனம் உடைந்து மனதுருகி வேதம் சொல்லுகிறது உடைந்த உள்ளத்தை கத்தர் புறக்கணிக்க மாட்டார் ஆமென் யாபேசுக்கு துக்கத்துல நினைச்சு அவன் தாய் அவனை துக்கத்தோட பெற்று யாபேசுன்னு பேர் வச்சு அவனை தூக்கி போட்டுட்டா அவன் துக்கத்தோடு இருக்கிறான் சகோதரர்கள் மத்தியில வேதனையோடு கூட இருக்கிறான் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் அவர் இறங்கி வந்தார் அந்த ஒன்று நாளாகமத்தில் இறங்கி வந்தார் 500 பெயர்கள் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த யாபேஸ் மேல அவர் கவனம் கொண்டார் இன்றைக்கு உங்கள் மேல் கவனம் கொண்டார் கர்த்தர் உன் குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க 7 பேர் இருக்காங்க உங்க சபையில 100 பேர் கணனி 10 பேருங்க இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து God has brought you here ஏன் உங்கள் ஜபத்தை பயன்படுத்த உங்கள் ஜபத்தை என்னவாய் மாற்ற வல்லமுள்ளதாய் மாற்ற ஆகவே அவன் துக்கத்தோட எனசி ஆரம்பித்தான் ஜபிக்க அவன் ஆரம்பித்தான் வாசிக்கலாமா வேதத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம் நாம் வாசித்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் அது விளங்க ஆரம்பிக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11:33 33 வசனத்துல லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின சம்பவத்தை பலமுறை வாசித்திருக்கிறோம் இந்த லாசரு உயிரோடு எழும்பி இந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணம் சாதாரண ஜபம் அல்ல இயேசுவின் மனவேதனைப்பட்டு கலங்கி ஜபித்த ஜபம் அந்த 11:33 வசன கடைசி வரி மட்டும் வாசிங்க இயேசு ஆவியிலே கலங்கி அப்படி 35 வாங்க இயேசு எல்ல சத்தமா சொல்லுங்க இயேசு இதுவரைக்கும் ஆண்டவர் எந்த இடத்துல ஜெபித்தாலும் அவர் வித்தியாசமா பலவாரமா ஜெபித்து இருக்கிறார் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி இருக்கிறார் பிசாச பார்த்து போ அப்படின்னார் இன்னைக்கு இப்ப நான் சொல்லும் போது எத்தனை பிசாசு போச்சோ தெரியல நிறைய போயிருக்கோம் போயிட்டே இருக்கு பிசாசு எத்தனை பேருக்கு இங்க இருக்கு பிசாசு எல்லாம் போயிட்டு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க கை வைத்து ஆமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா ஆனா லாசருவின் கல்லறையில வந்தவனே இயேசு எதுல கலங்கினாரோ ஆவிலை கலங்கினார் ஆவிலை கலங்கினார் உன் வாழ்க்கையில உள்ளம் உடைந்து நீ ஜெபிக்க முடியும்னு சொன்னா நீ கட்டாயம் நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஆளு நீதான் ஆமென் ஏசு ஆவில கலங்கினார் கண்ணீர் வடித்தார் அதுக்கப்புறம் லாசர்வின் கல்லருக்கு அருகில போய் பார்த்துட்டு லாசர்வே வெளியே வந்தா அந்த ஜபத்துக்கு என்ன வந்துச்சு எத்தனை பேர் கரங்களை தட்ட முடியதற்கு பதில் வந்துச்சு ஆவில கலங்கி ஆவில கலங்கி இதன் ஆங்கிலத்தில் இப்படி கொஞ்சம் எடுத்தா ட்ரவாயிலிங் இன் ப்ரேயர் எங்கூட சென்ஸ் சொல்லுவாங்க ட்ரவாயிலிங் அப்படின்னா ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஒருவளை போல நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பிரசவ வேதனைப்பட்டு ஜெபம் பண்ண இன்னைக்கு அற்புதம் நடக்க போது கட்டாயம் கையை தூக்கிக்கிட்டே இருக்கணும் ஆமேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்தை வல்லமையாய் மாற்றினார். அப்ப அப்படினா இப்படி துக்கமான ஒரு மனிதனை ஜெபிக்க வைக்கணும் அப்படினா அது யார தான் ஜெபிக்க வச்சிருப்பாவன? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாபேச ஜெபிக்க வச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆளுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா அவங்களை யாரு ஜெபிக்க வைக்கணும்? ஆமா, பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபிக்கணும். பரிசுத்தாவில ஒரு மனிதன் நிறைந்து ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளம் உடைந்து. எப்படி உடைந்து? உள்ளம் உடைந்து. உன் ஆபீஸ்ல உன் ஆபீசருக்கு முன்னால உன்னால நிக்க முடியல, கை தொடையெல்லாம் நடுங்குத. இப்படி இருக்கும்போது சர்வ வல்லமுள்ள தேவனிடத்துல போகும்போது கொஞ்சம் உள்ள உடைஞ்சு போய் பாருங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் உள்ள உடைஞ்சா போதும். ஆண்டவர் மனதுருக்கத்தை தான் அவர் விரும்புறார். கை வைத்து ஆமென் சொல்வோம். இப்படி கையை சுத்தி சொல்லுங்க, God is a God of compassion. We should also have compassion. நமக்கும் என்ன இருக்கணும்? மனதுருக்கம். ஒரு ஆத்மாக்களை நினைச்சா என்ன இருக்கணும்? மனதுருக்கம். ஒரு வியாதிக்காரனை பார்த்தா மனதுருக்கம். எந்த பாஸ்டர்ஸ் எந்த ஊழியம் செய்யறவங்க மூலம் அற்புதம் நடக்கும் தெரியுமா? மனதுருக்கம் உள்ளவங்க மூலம்தான். யார் மூலம்? ஆமா, டிஜிஎஸ் தினகரன் மூலம் அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? அவர் கண்ணெல்லாம் என்னவா இருக்கும்? தண்ணி கண்ண, அந்த ஒரு வேதனையா இருக்கும். அவர் ஜோமன்னா அந்த உள்ள உருக்கம். நீ எப்படி என்னது என்ன எப்படி ஜோம் பண்றீங்க? இல்ல உங்க நம்ம ஜபம்லாம் எப்படி இருக்குது? நீங்களே யோசித்து பாருங்க. செலவர் முட்டி போட்டவனே இது உடனே ஆவியில் நிறைஞ்ச வேண்டியது. அவ்வளவுதான், செஞ்சு தோத்துறோம் போயிட்டு வராண்டாரு. அவ்வளவுதான், போட்டு சட்டி போட்டு விட்டு எல்லாமே சேர்ந்தாதான் ஜபம் நல்லா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. இப்படி கை வைத்துங்க. ஜபத்தில் அழணும், ஜபத்தில் சிரிக்கணும், வாக்கு தத்துவத்தை சொல்லணும், மண்டாடணும். அப்பதான் அந்த ஜபம் கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபித்தான். இந்த 500 பேர்ல 9 அதிகாரத்துல ஒரு ஆள் மட்டும் அங்க ஆவியானவர் போய் தொட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள சில சின்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அவனுக்குள்ள கேரக்டர் என்னன்னா கொஞ்சம் கனம் பெற்றவனா இருந்தான், நல்ல என்கரேஜ்டு பர்சனா இருந்தான். ஆவியானவரும் சோணங்கி சுணங்கிக்கிட்ட எல்லாம் வரமாட்டார். இப்ப கூட நீங்க சொல்ற மாதிரி ஒர்க்கு கல்லாம் போட்டு உட்காந்து வரமாட்டார். ஒழுங்கா உட்காருங்க, நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிடுங்க, நல்லா உட்காருங்க. 16 வயசு பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் நான் பாருங்க. எத்தனை வயசானாலும் கோட் போட்டு நிக்கிறேன் பாத்தீங்களா? எதுக்கு விளங்குதா உங்களுக்கு? நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கேன்? ஆவியானவர் வரணும்னா டீசெண்டா இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சிரிக்கா இருப்பாருங்க, டீசெண்டா இருக்கணும். கோமாளி மாதிரி இருக்காத, கை கொடுங்க சீக்கிரம். ஏமாளியாவும் இருக்காத, நல்ல அலர்ட்டாரு. அவங்களதான் கர்த்தருடைய ஆவியானவர் படிக்கிறார். வித் 500 பர்சன்ஸ் ஜாபேஸ் வாஸ் சம்திங் டிஃபரன். யாபேஸ் வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தர் அவனை பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, எங்களோடு கூட நீர் இருந்து உங்களுடைய எங்களை ஜெபிக்க வைத்தீர், எங்களை ஜெபிக்க வைத்தீர், விசுவாசிகளை ஜெபிக்க வைத்தீர், பாட வைத்தீர் என்று உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டதற்காக நன்றி. சொந்த சபைகளுக்காக நன்றி. துருக்கி சுமந்து கொண்டு வந்த எங்களை விட்டதற்காக நன்றி. அற்புதங்களை செய்யும் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவே ஆகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதமும் அன்பும் ஐக்கியமும் வல்லமை ஆளுமையும் நாம் அனைவரோடு கிடைப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஜீவ வார்த்தை இயேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கல்பாக்கம் புதுப்பட்டினம் ஏஜி சபையில் சாப கட்டுகள் உடைக்கப்படும் வல்லமை ஜெபம் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜி சர்ச், ECR ரோட், புதுப்பட்டினம், கல்பாக்கம். தொடர்புக்கு 9445976848. சாபத்திலிருந்து விடுதலை பெற தவறாமல் பங்கெடுக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் ஜே ஜேம்ஸ் ஆலமன், ஏஜி பிரேயர் டவர் சர்ச்,
நம்ம 620 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் புதுப்பட்டினம் கல்பாக்கம் 603102.